வெல்கம் டு பிரணித்தீன்ஜப்பன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மெக்டொனால்டில் எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும், எப்படி ஆர்டர் பண்ணணும், கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மெக்டொனால்டுனாலே எதுக்கு ஃபேமஸ்னா, பர்கருக்கு தான் ஃபேமஸ். கடைக்குள்ள என்ட்ரான உடனே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தா நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணுற இடத்துலையே ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அதை பார்த்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பர்கரை நம்ம தனியாகவும் வாங்கிக்கலாம், செட்டாகவும் வாங்கிக்கலாம். இப்போ குழந்தைங்க வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரக் ஐட்டம்ஸ், கார் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பர்கர் மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம் கூட சேல் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ண உடனே நமக்கு ஒரு டேபிள் நம்பர் கொடுப்பாங்க, 1-2 எழுதிருக்கு இல்லையா, இந்த இடத்துல வெயிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைக்குள்ளேயே சாப்பிட்றதுக்கும் தனி பிளேஸ் இருக்கும். இந்த ஷாப்பில் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தது, எங்கே பிளேஸ் இருக்கோ அங்கே போய் உட்காந்துட்டு இந்த டேபிள் நம்பரை அவங்களுக்கு தெரியற மாதிரி வைக்கணும். நார்மலாகவே மெக்டொனால்டு எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். எங்களுக்கு கொடுத்த நம்பர் வந்து 5. இந்த நம்பர் பில்லில் கூட பிரிண்ட் ஆயிருக்கும். டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னா 1080 yen, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 658 rupees வரும். இங்கே வந்து எவ்வளோ நேரம்னாலும் இருந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம சீக்கிரம் வந்ததுனால சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இங்கே சில பேர் ஒர்க்கு கூட வந்து பண்ணுவாங்க, இங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் கூட இருக்குது. இப்போ காலையில் ஒருத்தவங்க வராங்கன்னா காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் கூட போவாங்க. அப்படி எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அவங்க அந்த டேபிளில் வச்சுட்டு அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லலாம், அவங்க மறுபடியும் எடுத்துகிட்டு வருவாங்க. குழந்தைங்களோட டாய்ஸ் இருக்கிற செட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் என்ன எங்களுக்கு கிடச்சிதுன்னா ஃபயர் ட்ரக் தான் கிடச்சிது. இந்த ட்ரக்கு வந்து பிளெயினாக தான் இருந்தது. இந்த ட்ரக்கை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நிறைய பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த பேப்பரில் ட்ரக்கோட மாடல் என்ன, அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. இதை தவிர ஸ்டிக்கர்ஸுமே வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னா, இந்த ட்ரக்கை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருந்திருந்து. இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ட்ரக்கில் எந்தெந்த பிளேஸில் ஓட்டணும் அப்படிங்கிறத நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒட்டினதுக்கப்புறம் இந்த ட்ரக்கு இன்னும் கொஞ்சம் அழகாயிடுச்சு. ஓகே, வந்த வேலையை மறந்துட்டோமே, என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் 2 sets ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1 set ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், காஃபி, பர்கர் வரும். இன்னொரு செட்டில் ஒரு பர்கர், ஆரஞ்ச் ஜூஸ், பீஸும் காணும் இருக்கிறது வரும். மெக்டொனால்டில் உள்ள ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போ வந்தாலும் மொறுமொறுப்பு தன்மையாகவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்த மாதிரி இருக்கும். பிரணித்திக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் ஜூஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் கிடைக்கிற மாதிரி இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்ச் ஜூஸ்லாம் கிடைக்காது, பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. நம்ம ஊர்லலாம் சாப்பிட்டோன்னா கை வச்சே சாப்பிட்றலாம், பட் இங்கே ஹஷி அல்லது ஸ்பூன் கொடுப்பாங்க. இந்த கானும் பீஸும் சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. இந்த கானையும் பீஸையும் அவிச்சு சும்மா அப்படியே தான் வச்சுருந்தாங்க, எந்த ஃப்ளேவருமே போடவே இல்லை. அவிச்சதை உப்பு இல்லாமல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிற KFC மெக்டொனால்டோட ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், பட் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இங்கே KFC மெக்டொனால்டில் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். இந்த பர்கர் வந்து சீஸ் பர்கர், ஸ்பைசி இல்லாததுனால குழந்தைங்க சாப்பிடலாம். இந்த சிக்கன் சீஸ் பர்கரில் என்னென்ன ஸ்டஃபிங்ஸ்லாம் இருந்ததுன்னா, சென்டரில் சிக்கன் இருந்தது, அதுக்கு மேலே சீஸ் வச்சுருந்தாங்க, மயனஸ், அப்புறம் முட்டைகோஸோட பீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. நாங்கள் எங்கே வெளியே போனாலும் மோஸ்ட்லி வர்ற இடத்துல ஒன்று இந்த மெக்டொனால்டு அல்லது KFCயாக இருக்கும். மெக்டொனால்டில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால பிரணித்திக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸில் ஒன்று இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்மளாக கம்பல் பண்ணி சாப்பாடு ஊட்டணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் நமக்கு இருக்காது, குழந்தைங்களே சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் ஜப்பான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக KFC இல்லைன்னா மெக்டொனால்டில் பர்கர் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பைசி பர்கர் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஸ்பைசி பர்கரில் சில்லி சாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி எல்லாமே சேம் தான்.
இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம சேராக பயன்படுத்திக்கலாம், பட் நம்ம உட்கார முடியாது. நம்ம கொண்டு வந்த பொருளை அதுக்குள்ளே வச்சுட்டு அதை பக்கத்தில் நம்ம வச்சுக்கலாம். இங்கே குப்பை எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் போடணும். பேப்பர் தனியாகவும் பிளாஸ்டிக் தனியாகவும் போடணும். இப்போ நமக்கு ஜூஸ் தராங்கன்னா அதில் ஐஸ் கட்டி வச்சு தருவாங்க, அந்த ஐஸ் கட்டியை தனியாக எடுத்து போட்டுட்டு இதை பேப்பர் இருக்கிற இடத்துல போட்டுடுறோம். ஐஸ் கட்டி தண்ணி இந்த மாதிரி ஐட்டம்ஸை ஊற்றுறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க இல்லையா, இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம குப்பையில் போட்டுடணும். மெக்டொனால்டுலேயே ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறத ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்த சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள், இது மூலமாக அவங்க வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.